அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறப்ப சில கதைகள் யோசிப்போம் இல்லையா, இந்த மாதிரிலாம் படங்கள் பண்ணணும்னு வாசம் இருக்கும்ல. அந்த மாதிரி கதைகள் நமக்கு எப்போ தான் வந்து சேரும்? அப்படி வந்த கதைகளில் சில படங்கள் சொல்லணும்னா, இப்போது மெட்ராஸ் அந்த மாதிரி ஒரு படம், ஒரு செவரை வச்சு ஒருத்தர் கதை எழுதியிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தா அதில் அவ்வளோ அரசியல் இருக்குன்றாங்க, அது எனக்கு புரியவே இல்லை. பட் வந்து எப்படி ஒரு செவரு இவ்வளோ பேரோட வாழ்க்கையை வந்து அது வந்து ஆக்கிரமிக்க முடியுமா அப்படின்னு படிக்கும்போது, நான் அந்த ஈரானியன் ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்த்தப்போ ஒரு செருப்பு வச்சு கதை எழுதுறாங்களே, நம்மால் எழுத முடியாதுங்கிறப்போ ஒரு டைரக்டர் எழுதியிருக்காரு, அதை ஏன் நம்ம பண்ணக்கூடாதுன்னு போனதான் மெட்ராஸ். அப்படி தீரன் வந்து ஒரு ட்ரூ இன்சிடென்ட் பேஸ்ட் ஒரு ஸ்கிரிப்ட், அதில் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது, அதோட தொடர்ச்சி இன்னமும் நம்ம நியூஸில் படிச்சுட்டே இருக்கோம். ஸோ அப்படி ஒரு கதை கேட்கும்போது மறுபடியும் அது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. அப்படி தான் இந்த படமும், ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் தான் பெரிய இன்ஃப்ளூயன்ஸாக இருந்திருக்கும் நம்ம பசங்களுக்கு. அதுக்கப்புறமா கமல் சாருடைய படங்கள் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸாக இருந்திருக்கும். அந்த வகையில் வந்து ஒரு நைட்டில் நடக்கக்கூடிய கதை, திடீர்னு தான் பிரபு சொல்லி இந்த கதை ரொம்ப நாளாக கையில் வச்சு சுற்றிட்டுருக்காப்புல, லோகேஷ் 1.5 வருஷமாக ஆச்சு படம் பண்ணி, சும்மா நீங்கள் கேட்டு பாருங்கன்னு சொன்னப்பல எனக்கு கதை கேட்டோன்னு இன்ஸ்டண்ட்டாக பிடிச்சிருச்சு. அதுக்கு இப்போ மெட்ராஸ் எடுத்துட்டிங்கன்னா என்னோட கேரக்டர் எனக்கு பிடிச்சதுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சது, அந்த கதையில் இருக்கிற எல்லா கதாபாத்திரங்களும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த கதையில் வந்து அந்த ஒன்லைனாகவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, அண்ட் எனக்கு கொடுத்த கேரக்டர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு கதைக்குள்ளே போய் அந்த கதாபாத்திரத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதோட அதோட களத்தை என்னென்னு தெரிஞ்சுக்கிறது, அந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தேடி புரிஞ்சுக்கிறது ரொம்ப பிடிக்கும். அந்த வகையில் ஒரு 10 வருஷம் ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆகி வர கைதின்னு சொல்லும் போதே எத்தனையோ எண்ணங்கள் வருது, அவன் மனசில் என்ன ஓடி இருக்கும், அவன் வெளியே வந்து எப்படி இருப்பான். அப்போ வந்து லோகேஷ் நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு வந்தாப்புல, உள்ளேருந்து வந்தவங்களுக்கு சிந்தனைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு அவன் சொன்னாங்களாம், வந்து வெளியில் வந்து நாயே ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருப்போம் சார், ஏன்னா 10 வருஷமா நாயே பார்த்ததில்ல அப்படின்னு சொன்னாங்க. எதுக்காக அவன் ஜெயிலுக்கு போனாங்கிறது இன்னொரு விஷயம், ஏன்னா நிறைய நிரபராதிகள் உள்ளே இருப்பாங்கன்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ அப்படி உள்ளே இருந்துட்டு வெளியே வர்றவங்களுக்கு கலர் துணி போட்டுட்டு யாராவது போனாங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா, ஏன்னா உள்ளே வெள்ளை கலரே பார்த்துட்டு இருப்பாங்க, காக்கி கலரே பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு நாய் அவ்வளோ சுவாரஸ்யமா இருக்கும், ஒரு குழந்தைய பார்க்க அவ்வளோ ஆச்சரியமா இருக்கும், அவங்களுக்கு இருக்கிற ஒரே கனெக்ட் வானம் மட்டும்தான். ஸோ அப்படி ஒரு கவிதையாக நிறைய விஷயங்கள் அந்த கேரக்டருக்குள்ளே தெரிய வந்துச்சு. ஸோ இதில் எப்படி பிஹேவ் பண்ண போகிறோங்க போது இன்ஸ்டண்ட்டாக வந்து எனக்கு இதில் நிறைய சவால்கள் இருக்குதுன்னு தோணுச்சு. ஸோ ஒவ்வொரு டைமும் இது நமக்கு ஈஸியாக வருதுன்னா அதுக்குள்ளே போயிடாமல் புதுசாக ஒரு விஷயத்துக்குள்ளே போய் கற்றுக்கிறது நமக்கு லைஃபை சுவாரஸ்யமாக வச்சுட்டே இருக்கும். அது எனக்கு அந்த சவால் பிடிச்சிட்டே இருக்கும் போது அந்த கேரக்டராக ரொம்ப ரொம்ப பிடிச்சிது. ஸோ அது உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ நானும் லொக்கேஷன் அரை நாள் உட்காந்து அந்த கேரக்டர் எப்படி பேச போகுது, எப்படி நடக்க போகுதுன்னு நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருப்போம். அப்போ யோசிச்சு பார்த்தா எப்பவுமே செவரே முன்னாடி இருக்கும் இல்லையா, அப்போ அவன் வெளியில் வந்தால் செவரே இல்லாத ஒரு உலகத்துக்குள்ள வந்து அவன் எப்படி பிஹேவ் பண்ணுவான் அப்படின்னு நிறைய கற்பனைகள் நாங்கள் பேசியிருப்போம். பட் லோகேஷ் என்ன பிடிச்சதுன்னா இது எல்லாத்தையுமே வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணிடுவாப்புல, எப்போ வேலை செய்கிறாங்கன்னே தெரியாது, நல்லா படிக்கிற பசங்ககிட்ட இருக்கிற பிரச்சனை அதுதான். அவங்க வந்து படிச்சிட்டேன்னா நான் படிக்கவே இல்லை வச்சேன் அப்படின்னு, ஆனால் மார்க் மட்டும் நல்லா வாங்கிடுவானே, அந்த மாதிரி ஆள் தான். ஸோ இந்த டீம் எப்போ வேலை செய்கிறாங்க எப்போ படிக்கிறாங்கன்னு தெரியாது, கிளாஸில் வார்த்தை நல்லா எடுக்கிறப்ப கவனிச்சிருவாங்க போல இருக்கு, அப்புறம் புக்கே படிக்கிறது இல்லை, அந்த மாதிரி ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆள். அதே மாதிரி ஸ்க்ரீனில் நம்ம ப்ரெசென்ட் பண்ண போகிற விஷயம் ஆடியன்ஸ்க்கு எக்ஸைட்டிங்காக இருக்குமா, அப்படி எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் யோசிச்சு ஸ்கிரிப்ட் எழுதக்கூடிய ஒரு டைரக்டராக நான் பார்க்குறேன். அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. வெறும் டயலாக் மட்டும் எழுதுவாங்க, இல்லைன்னா வெறும் ஸ்க்ரீன் பிளே மட்டும் எழுதுவாங்க, அப்படி இல்லாமல் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது தான் ஒரு படம் பெரிய படமாக வருது. அப்படி எல்லா டிபார்ட்மெண்ட்டோடைய ஒர்க்கையும் ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணுற ஆள், ரொம்ப சீக்கிரமாகவே நாங்கள் ஷூட்டிங் போக வேண்டியது இருந்தது, அண்ட் எவ்ரிடே நைட் ஷூட். ஸோ ஃபஸ்ட்டு நான் அவங்ககிட்ட சொன்னதே இது வரைக்கும் பார்க்காத விஷுவல்ஸ் இருக்கணும், டெக்னிக்கலாக எவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ பண்ணுங்கள், என்னை இருட்டில் வச்சு கூட எடுங்க, எனக்கு லைட்டே கூட பண்ணாதீங்கன்னு தான் சொன்னேன். ஸோ எந்த அளவுக்கு நம்ம ஒரு ஆம்பிஷியஸாக ஒரு படம் பண்ண முடியும், ஒரு ஆக்ஷன் ஆகட்டும், இல்லை வந்து கேரக்டரைஸ் ஆகட்டும், இல்லை வந்து ஒரு 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 சீனை ஷூட் பண்ணுற விதமாகட்டும், நீங்கள் எவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ பண்ணுங்கன்னு சொல்லி தான் வி ஸ்டார்டட். அதில் அவங்க ஐ திங்க் தி ஹேட் அ ஜாய் ஒர்க்கிங். லோகேஷ் தான் சொன்னப்பல, சார் படம் எடுக்கிறதே பெரிய விஷயம் சார், காசு வேற கொடுத்து படம் எடுக்க சொல்கிறாங்க, இதில் என்ன வேணால் செலவு பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க, அதுக்கு நான் வந்து நான் எவ்வளோ தேங்க் பண்ண முடியும். ஸோ எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு, நானும் வந்து சினிமாவில் இருந்தால் போதும்னு நினச்சி வந்தேன் வந்தேன் அப்படிங்கும் போது ஒவ்வொரு நாளும் அவ்வளோ என்ஜாய் பண்ணோம். அஃப்கோர்ஸ் நைட் ஷூட்டுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, கண்டினியூஸாக நைட் ஷூட்டுங்கிறப்ப வீட்டில் பிரச்சனையாயிடுது, பகல்லாம் தூங்க வேண்டியதாக இருக்குது. ஸோ வீட்டில் குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதோ ஒய்ஃப் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதோ கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை லாரி ஓட்டணும்னு ஒரு ஆசை உண்டு, இந்த படம் ஃபுல்லாக லாரி ஓட்டணும். பட் இந்த லாரி ஓட்டினப்ப தான் தெரிஞ்சது அந்த லாரி ஓட்டுறவங்களோட லைஃப் எவ்வளோ ரிஸ்கியாக இருக்குது. அவங்க என்னப்பா லாரி நிற்காமல் போயிட்டாங்க, அவங்க வேணும்னு பண்ணுறது நீ பிரேக் அடித்தா நிற்க மாட்டேங்குது லாரி, பழைய லாரி தான் கொடுத்தாங்க எனக்கு, பவர் ஸ்டியரிங் இல்லாத ஒரு லாரி, அது நினைக்கும் போது அது நிற்குது. ஸோ நீங்கள் முதல்லையே பிளான் பண்ணால் தான் அந்த வண்டியை நிறுத்த முடியும். அதுலேயே ஆக்ஷன், அதுவும் லைவ் ஆக்ஷன் வேறு, லைவ் ஸ்பீடில் ஸ்லோவாக ஷூட் பண்ணி அப்புறம் ஃபாஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இல்லாமல் லைவ் ஆக்ஷன் பண்ணதுனால அது பயங்கர த்ரில்லாக இருந்துச்சு. பொதுவாக எனக்கு ஆக்ஷன் பிடிக்குங்கிறதுனால ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். அண்டு எந்த படத்துலையும் இல்லாமல் இந்த படத்தில் தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு கூப்பிட்டு நீ நடி அப்படின்னு உரிமையாக சொன்னது. நான் திங்க் நரேனுக்கு ரொம்ப வருஷமாக எனக்கு ஃப்ரெண்டு,
எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நான் எப்போ வேணால் ஃபோன் பண்ணி பேச முடியும். வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களாக இருக்கலாம், நம்ம ஒருத்தரோட இன்னொருத்தரோட ஒப்பிட்ட பார்த்துக்கிற விஷயமா இருக்கலாம், வாழ்க்கையில் நிகழ்கிற விஷயங்கள் சரியாக தவறா, நம்ம எடுத்த முடிவுகள் சரியாக தவறான்னு எந்த விஷயமா இருந்தாலும் நிறைய இஸ் ஃப்ரீயாக பேசிக்குவேன். அவரும் என்கிட்ட நிறைய பேசுவார். ஸோ என்னால் ஃப்ரீயாக ஃபோன் பண்ணி இந்த படம் நீ பண்ணு பிரதர், இட் வில் பி எ குட் ஃபிலிம், வீர் ஆல் கம்மிங் டுகெதர், எல்லாருமே சேர்ந்து ஒரு நல்ல படம் பண்ணணும்னு நினைக்கிறோம். அதனால் சினிமாவை நேசிக்கிறவங்க, இந்த கேரக்டருக்கு ஃபிட் ஆகணும்னு நினைக்கிறவங்க நிச்சயமா வேணுங்கும் போது இல் பி வெரி ஹாப்பின்னு சொல்லி நிறைய இமீடியட்டா, இன்ஃபேக்ட் ரொம்ப ஷார்ட் நோட்டீஸ்ல டேட்ஸ் கொடுத்தாரு அந்த படம் பண்றதுக்கு. ரமணாவும் அதே மாதிரி தான், ரமணாட்டில் நான் ஃபோன் பண்ணி நாங்கள் வேலை தான் செஞ்சுட்டு இருப்போம், பட் தெரியும் இந்த படம் பண்ணு அப்படின்னு உரிமையை நல்லா சொல்ல முடிஞ்சது. அந்த ரிலேஷன்ஷிப்க்கு ஐ ஹவ் டு தேங்க் தம், அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு நான் தேங்க் பண்ணும். அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டு இந்த படத்தை பற்றி நான் ட்வீட் போட்டப்போ அதான் சொல்லியிருந்தேன், இந்த படத்தில் நானும் ஒரு சின்ன பகுதி, என் கூட வந்து பிரமாதமான ஆக்டர்ஸ் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க, பிரில்லியன்ட் டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க, சவுண்ட் சைடில் அவ்வளோ மெனக்கெட்டு ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக ஒர்க் பண்ணவங்களாகட்டும், அசிஸ்டன்ட் கேமராமேன்ஸாக ஒர்க் பண்ணவங்க, முக்கியமாக ஆர்ட் டிபார்ட்மெண்ட்ஸாக, செட் எதுன்னு நான் சொல்ல மாட்டேன் சார், ஏன்னா செட் எதுன்னு ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நான் சொல்கிறேன், ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க பட் எதுவுமே செட்டாக தெரியாத அளவுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒர்க்கு. அண்டு பாம்பே கம்பெனிகள் தான் நான் இப்போது ப்ரொடக்ஷன் சைடில் எப்பவுமே சொல்லுவாங்க, இன்றைக்கி படம் ரெடியாக இருக்கணும்னு சொன்னால் அந்த காலையில் 10 மணிக்கு ஷார்ட் வைக்கணும்னா 10 மணிக்கு உள்ள ஒரு ஆர்டிஸ்டன்ஸ் இருக்க மாட்டாங்க, எல்லா வேலையும் ரெடியாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் நான் அதை பார்த்தேன், எல்லாமே அந்த டைமுக்கு ரெடியாக இருந்துச்சு, செட்டு ரெடி ஆகலை சார்னு வெயிட் பண்ணதே கிடையாது. அதே மாதிரி சத்யாவுக்கு வந்து சேலஞ்சுன்னு சொல்ல மாட்டேன், அவர் என்ஜாய்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஒவ்வொரு ஷாட்டும் சார் இன்றைக்கி ஒரு ட்ரெய்லர் ஷாட், இன்றைக்கி ஒரு ட்ரெய்லர் ஷாட்டுன்னு தான் பார்த்து 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 எடுத்தாங்க. அந்த கதையை அதுக்கான ஸ்கோப் கொடுத்துச்சு, அண்ட் அதை வந்து ரொம்ப மெனக்கெட்டு நேர்த்தியாக பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பார்த்து, அந்த ஒரு ஷாட்டு, ஒரு பர்ஃபார்மன்ஸ், ஒரு சின்ன அசைவு, அப்படி ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணாங்க. அதே மாதிரி இதில் நிறைய கதாபாத்திரங்கள் இருந்தாலும் எல்லா கதாபாத்திரங்களுக்கும் வேறு வேறு ஷேடு இருக்குது, யூஸ்வலாக அந்த மாதிரி எழுதுறது ரொம்ப கஷ்டம். இதில் ஒவ்வொரு கதாபாத்திரமும் ஒரே மாதிரி பேசாது, ஒவ்வொருத்தரும் வேறு வேறு ஒரு ஒரு பிளேனில் இருப்பாங்க. அது மாதிரி தீனா கூட நானும் நிறைய உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், இவன் ஒரு கைதி, இவன் ஒரு ஒரு லாரி ஓனராக கிளீனராக ரெண்டும் சேர்ந்து. ஸோ இப்படி வித்தியாசமான கேரக்டர்ஸ் எப்பவுமே பாலா சார் அடிக்கடி சொல்லுவார், ரெண்டு கதாபாத்திரங்கள் வந்து ஒரு திணையில் உட்காந்து பேசுகிறதே படம் ஃபுல்லாக எடுக்க முடியும், ஏன்னா அவ்வளோ சுவாரஸ்யமான விஷயங்கள் அவங்க பேசிக்க முடியும்னு. ஸோ அந்த மாதிரியான கான்வர்சேஷன்ஸ் வந்து கேமரா ஓடும்போதும் கேமரா இல்லாதப்பவும் எங்களுக்குள்ளே இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரியான பகிர்தல் வந்து ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. அதே மாதிரி லோகேஷ்கிட்ட பேசுகிறப்ப டெய்லி சினிமா பற்றி மட்டுமே பேசுவோம், அப்போ தான் தெரியுது அவங்க ஒய்ஃப்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. சினிமாவை தர வேறு டாப்பிக்கே பேச மாட்டோம், எவ்ரிடே இந்த ஷார்ட் அந்த ஷார்ட் எப்படி இருக்குது அதை பற்றியும் பேசிகிட்டு இருப்போம். அது அந்த வகையில் வி ஆர் ஆல் பிளெஸ்ட், எங்களுக்கு பிடிச்ச வேலை செய்கிறதுக்கு ஆண்டவன் வந்து ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுத்ததில் ஐம் வெரி வெரி ஹாப்பி. மரியம் ஜார்ஜ் சார் வந்து இங்கே பேசிட்டாரு, ஆனால் கடைசி வரைக்கும் அவர் என்ன கதை, அவர் என்ன கேரக்டர்னு கூட தெரியாது, சொன்னதை மட்டும் செஞ்சுட்டு டப்பிங்கில் போய் தான் இவ்வளோ பெரிய கேரக்டரான அவர் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாரு. சொன்ன மாதிரி இதில் வந்து இது ஒரு ஒரு மல்டி ஹீரோ ஃபிலிம் இது, ஸோ ஒரு ஹீரோ ஃபிலிம் கிடையாது, மல்டி ஹீரோ ஃபிலிம், கைதின் டைட்டில் மட்டும் வச்சுட்டாங்க, மற்றபடி இது ஒரு மல்டி ஹீரோ ஃபிலிம் தான் நான் சொல்வேன். அது அவ்வளோ கதாபாத்திரங்கள் அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க, மியூசிக்கு அவ்வளோ ஸ்கோப் இருக்குது. சாம் ஐ திங்க் யூ வில் என்ஜாய் டூயிங் இட், அதுதான் இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன் நான், எல்லாருமே என்ஜாய் பண்ணி பண்ணக்கூடிய விஷயமா இருக்கணும், சம்பளத்துக்காக பண்ண விஷயமா இல்லாமல் இது ஆடியன்ஸுக்கு கொண்டு போய் ஒரு ட்ரீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுற ஒரு ஃபிலிமாக இது இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டு பண்ணோம். ஸோ அந்த வகையில் ஒவ்வொரு விஷயமும் தேடி தேடி பண்ணது, அந்த லாரி ஓட்டின அனுபவம் ரொம்ப நாள் மனசில் ஞாபகம் இருக்கும். அண்ட் இந்த படம் ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக நிறையா டெக்னீஷியன்ஸுக்கும் நிறையா ஆர்டிஸ்ட்க்கு நிறையா டேலண்ட்டுக்கு இந்த படம் ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்கும்னு நான் நிச்சயமாக நம்புகிறேன். அண்டு கைதியில் வந்து நானும் நடிச்சிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையான விஷயமா இருக்குது. ஸோ அதை கரெக்டாக பிரபு தான் கொண்டு வந்து கொடுத்தாப்புல, மெட்ராஸ் இப்படி தான் வந்துச்சு, தீரனும் அப்படி தான் வந்துச்சு, அந்த வகையில் இந்த படமும் வந்து சேர்ந்ததில் ஐம் வெரி வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபில். அண்டு படம் ஃபுல்லாக ஆக்ஷன் சொன்னாங்க, உண்மைதான், அன்பரிய மாஸ்டர்லாம் வீட்டுக்கே போகலன்னு நினைக்கிறேன், டெய்லி ரிஹர்ஸ் பண்ணுவாங்க, அப்படியே அடுத்த நாள் காலைல நாங்கள் மட்டும் போயிட்டு வந்துடுவோம், பட் அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எவ்ரி திங் வாஸ் ரிஹர்ஸ்ட், எங்கேயுமே டைம் வேஸ்ட் பண்ணவே இல்லை. நிறைய இடங்களில் முக்கியமான எமோஷனல் சீன்ஸ் தான் சத்யாட்ட சொல்லிட்டேன், சத்யா ஒரே டேக் தான் சத்யான்னு சொல்லிவிட்டேன், ஏன்னா அந்த லைட்டில் ஃபோக்கஸ் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம், ரொம்ப லோ லைட்டில் தான் ஒர்க் பண்ணோம். பட் ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் இட் வந்து சத்யா வந்து மெனக்கெட்டு எந்த இடத்துலையும் எந்த ஒரு எஃபர்ட்டும் வேஸ்ட் ஆகாமல் தி கேப்சர்ட் எவ்ரி திங். எனக்கு ஒரு பெரிய நாசர் சார் அடிக்கடி சொல்லுவார், டிஜிட்டல் சினிமா வந்ததுக்கப்புறமா வந்து ஆக்டர்ஸ்க்கு மரியாதை இல்லை, திரும்ப நடிக சார் அப்படின்னு சொல்லிடுவாங்க, ஏன்னா கார்டு தான் இருக்குல்ல எப்போ மாற்றிக்கலாம். பட் ஐ திங்க் இந்த டீமில் வந்து இது ரெஸ்பெக்ட் ஆக்டர்ஸ், அது ரொம்ப நன்றி. அந்த டிசிப்ளின் இந்த செட்டில் இருந்துச்சு, ஒருத்தங்க பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா யாரும் பேச மாட்டாங்க, ஒருத்தங்க நடிக்கிறப்ப அந்த ஒரு சைலன்ஸ் ஒரு டிசிப்ளினும் இன்றைக்கி பாதி செட்டில் இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த செட்டில் ஒர்க் பண்ணது இட் வாஸ் அ ப்ளெஷர் ஃபார் மீ. அண்ட் பொன் பார்த்திமன் சார் டயலாக்ஸாக வந்து ரொம்ப அழகான டயலாக்ஸ் கிடச்சிது, சில டயலாக்ஸ்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி நாங்கள் நடித்தோம் பேசணும்னு சொல்லலாம், ஏன்னா 10 வருஷம் உள்ளேருந்து வெளியே வரோட புரிதல் வேற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கான சந்தர்ப்பங்கள் நிறைய கிடைச்சிச்சு.
ஸோ ஐ திங்க் ஹாப்பி பர்த்டே ப்ரோ அண்ணானே சொல்லிக்கிறேன். ஸோ இந்த படம் ஐ ரியலி விஷ் அண்ட் ஐ ப்ரே திஸ் ஃபில்ம் மேக்ஸ் யூ பிக் பிகர் பிகர் பிக்கெஸ்ட். ஐ ரியலி விஷ் இட் ஃபார் யூ ஆஸ் அ ஃப்ரெண்ட் அஸ் அ பிரதர். அண்ட் ரொம்ப அழகான ஒரு கேரக்டர் அவருக்கு. அந்த ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப் எப்படி மாறுதுக்குன்னு படம் ஃபுல்லாக பார்க்கும்போது நடிக்கிறதுக்கே சுவாரஸ்யமாக இருந்துச்சு, பார்க்குறக்கும் சுவாரஸ்யமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி தீனா வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக நடிக்கிறாப்புல. எல்லாருமே இந்த படத்தில் எல்லா ஆக்டர்ஸுமே பயிற்சி இருக்கா இல்லையா ஒன்றுமே தெரில எனக்கு, பட் எல்லாருமே பியூட்டிஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ரமணாக்கு மட்டும்தான் லைட்டாக அடிபட்டுச்சு, மற்றபடி தேங்க்ஸ் ரமணா இந்த படம் அக்செப்ட் பண்ணி பண்ணதுக்கு. பிகாஸ் இட்ஸ் நாட் அ வெரி பிக் ரோல், பட் ரமணா இருந்தால் அந்த ரோல் ஸ்பெஷல் ஆகிடும், அதுக்காக தான் ரமணா கேட்டோம். அந்த மாதிரி ஒவ்வொரு ஆக்டர்ஸும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி, ஃபுல் நைட் ஈஸியே கிடையாது, பட் இட்ஸ் அ சேலஞ்ச் அண்ட் இட்ஸ் அ ஜாய். ஸோ இந்த படம் பண்ணி முடிச்சிட்டோம், நல்லாவும் வந்திருக்கு அப்படிங்கிறதுல வெரி வெரி ஹாப்பி. அண்ட் இந்த படம் உங்களுக்கு நிச்சயம் பிடிக்கும் நம்புகிறேன். இப்போ நீங்கள் படம் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, நன்றி, வணக்கம்.